ஐயா, நம்ம அந்த நிகழ்வினுடைய முதல்ல சொன்னீங்க இல்லையா, அந்த நீத்தார் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா தென்புலத்தார்னு சொல்லணுமா ஐயா? தென்புலத்தார்னு வருது, அது பொதுவா பொதுவா தென்புலத்துல இருக்கின்றவளைத்தான் தென்புலத்தார்னு நம்ம சொல்றோம். தென்புலத்தார் கடன் சொல்லலாம் இப்போ. ஆனா பொதுவா அந்த ஆண்டுக்கு ஒரு முறை சொல்றோம் இல்லையா, ஆண்டு வழிபாடு, அதைத்தான் தென்புலத்தார்றாங்க. பதினாறாவது நாள் இருக்கு பாருங்க, அதுக்கு தென்புலத்தார், அதை தென்புலத்தார் சொல்றது கிடையாது. ஏன்னா அதுவேளை அவங்க தென்புலத்துக்கு போல இன்னொன்றாங்க, அதுக்கப்புறம் தான் போறாங்களாம். பதினாறு நாட்களுக்கு அப்புறம் தான் தென்புலத்துக்கு போறாங்கன்னு நம்முடைய கொள்கை, அதனால அப்படி சொல்றது கிடையாது. அதனால வடமொழி என்ன பண்றாங்க, உத்தரகிரியை உத்தரகிரியை சுபஸ்வீகரணம் என்று வடமொழி சொல்வாங்க. உத்தரகிரியைனா பின்னால் செய்கின்ற செயல்கள். அதுக்கு அப்பா அந்த காலத்திலே மொழிபெயர்த்திருக்காங்க, பிற்கடன் ஆற்றல். பிற்கடன் தென்புலத்தார் கடன் அல்ல, பிற்கடன் பின்னால செய்கின்ற கடன், இறந்த உடனே செய்வது. பிற்கடன் ஆற்றல் உத்தரகிரியை சுபஸ்வீகரம் நலன் ஏற்பு. நலன் ஏற்பு பதினாறாவது நாளே நமக்கு மங்களம். அந்த பதினாறாவது அந்த கடன் செய்து முடிச்ச உடனே நீங்க பார்க்கலாம், மங்களப்பறை தான் முழங்க. அப்போ நாரஸ்வரம்லாம் கொண்டு புது ஆடை கட்டிக்குவாங்க, அன்னைக்கு எல்லாம் மங்களமா சாப்பிடுவாங்க, எல்லாரும் இனிப்பெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. அந்த பதினாறாவது நாளே நமக்கு மங்கள நாள் தான். அதிலிருந்து நல்ல மறுநாள் கூட கல்யாணம் செய்யலாம். சில பேர் ஒரு வருஷம் காத்திருக்கணும்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு பதினாறு நாள் வரையில் இந்த துக்கத்தை அனுபவித்துட்டு பதினாறாவது நாள் அவங்களை நல்ல வழிபடுத்துறோம், ஆற்று வழிபடுத்துறோம், தென்புலத்தார் வழி செலுத்துறோம், செல்லுறோம். அந்த வழிபாடு செய்த பின்னால் நமக்கு மங்களமா வந்துடுது, அவங்க நம்ம வீட்டில் தெய்வமாக இருக்கிறாள்னு ஒரு கொள்கை நமக்கு இருக்கு. எனவே அன்றிலிருந்து மங்களமா செய்யணும். தென்புலத்தார் கடன் சொன்னா அது ஆண்டுக்கு ஒருமுறை செய்த திதிக்கு தான் சொல்றது, திதிக்கு சொல்லலாம். நிமிஷம்ன்றோம் இல்லையா, அதுக்கு சொல்லலாம் தென்புலத்தார் சொல்லலாம். இது பதினாறாம் சொல்றதுக்கு பிற்கடன், பிற்கடன் ஆற்றல் நலன் ஏற்பு என்று சொல்லலாம். அந்த சொல்லு கேட்கலங்க, இப்ப நீத்தாருங்கிறதுக்கு பதிலா என்ன சொல் சொல்லலாம்னு கேட்டங்க. ஓ, அது சொல்றீங்களா? அதாவது இந்த நீத்தாருக்கு துறந்தார்னு அர்த்தம். ஆமாங்க, அவர்களுக்கு தான் பிற்கடன் சொன்னாலே தான் அர்த்தம், அவங்க இறந்து போனாங்கதான் அர்த்தம். இறந்த பின்னால் செய்யற கடமை பிற்கடனாலே இறந்து போனாங்க. இறந்தாருன்னு இறந்தாருன்னு சிவபதி அடைந்தார்னு அங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தனியா தலைப்புல பிற்கடன் போட்டாலே, பிற்கடன் என்று சொன்னாலே இறந்த பின்னால் செய்கின்ற கடன் அர்த்தம். அதனால நீத்தாரத்துக்கு பிற்கடன் ஆற்றல் அப்படி வச்சுக்கலாம். நீத்தார் வழிபாடு இருக்கு இல்லையா, நீத்தார் வழிபாடு பிற்கடன் ஆற்றல் நலன் ஏற்புன்னு அப்பா மொழிபெயர்த்திருக்காங்க. அது இப்ப பல பேர் தமிழ்நாட்டில் இங்க தொண்டை நாட்டில் பல பேர் அதை ஏத்துக்கிறாங்க. அப்பா அப்பா சொல்லிட்டதுனால அதை எல்லாம் செய்யறாங்க. இதே அம்மா இறந்த கூட அவங்க எழுதுனாங்க, அப்படி எங்க அம்மா காலமான பொழுது பிற்கடன் ஆற்றல் நலன் ஏற்புன்னு சொன்னா எல்லாரும் பார்த்து அதையும் தெரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீமந்த முகூர்த்தம் இருக்கு இல்லையா, சீமந்தம், அதுக்கு கருவளர் சிறப்பு விழா என்று எழுதியிருந்தாங்க, கருவளர் சிறப்புன்னு எழுதியிருந்தாங்க. அந்த அழைப்பு அது அது சில பேர் பின்பற்றுறாங்க, தமிழா பின்பற்றுறாங்க. சீமந்த முகூர்த்தம் சொல்றாங்க, கருவளர் சிறப்புன்னு சொல்றாங்க. அப்படியா, அதெல்லாம் அப்பா அதை செய்த ஒரு விஷயம். இன்னும் ஒன்னே ஒண்ணுங்க, அந்த ஏகாரம் விகாரம் சொல்றீங்களே இலக்கணத்துல. ஆமா ஆமா, அது புரியலங்க. அதான் அந்த பெருமை, இப்போ அதாவது சொன்ன இருமை வகை தெரிந்து ஈண்டாரம் பூண்டார் பெருமை உலகி பிறங்கிட்டு இருந்தா இல்லையா, அதான் அந்த பெருமை என்பதுக்கு பெருமையே என்றாலே ஏகாரம். அந்த ஏ என்பது இலக்கணத்துல பல பொருள்ல வரும். நேற்று கூட சொன்ன, நீங்க இலக்கணத்துல இருந்தீங்க, தேற்ற ஏகாரம், பிரிநிலை ஏகாரம், வினா, அசை, இதெல்லாம் வரும். இந்த இடத்துல பிரிநிலையில் வருதுன்றாரு. மற்றவர்களுக்கெல்லாம் கூட பெருமை இருக்குது, எல்லாம் இல்ல, கல்விக்கு ஒரு பெருமை இருக்கிறது, மற்றதெல்லாம் பெருமை இருக்கிறது, ஆனால் துறந்தாருடைய பெருமை தனி, அதில் அதை சேர்க்காதீங்கன்ற. அதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், பரஞ்சோதி முனிவர் தமிழை பற்றி சொல்றார். தமிழை பற்றி சொல்ற பொழுது ஒரு பாட்டு பாடுறார், கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்புறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ். பெருமானே, கண்ணுதற் பெருமானே வந்து சங்கத்தோடு கார்ந்து கொண்டு ஆராய்ந்தார் இந்த தமிழை. அப்படிப்பட்ட சிறந்த தமிழை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோன்னு வருது. எத்தனையோ மொழிகள் இருக்கலாம் தமிழ், இதுல மண்ணில நில உலகத்தில் இருக்கலாம், அந்த மொழிகளோடு சேர்த்து எண்ணாத இதை தனியா வச்சு தனியா சொல்லு. எண்ணிடைப்படம் சொன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, வடமொழி, தமிழ், அப்படி எண்ணாத, அதெல்லாம் தனியா ஒரு குரூப் ஆக்கிடுது. தமிழ்ல தனியா சொல்லு, தமிழ்,
அதன் பின்பு தெலுங்கு மலையாளம் அப்படி சொல்லுன்ற. நீ தமிழ் தெலுங்கு மலையாளம் சேர்த்து சொல்லாத, ஏன்னா தமிழ் என்பது அதிலிருந்து பிரிந்திருக்குது, உயர்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் சொல்றாரு, நீத்தார் பெருமை தனி, நீத்தார் பெருமை, கல்வியாளர் பெருமை, அரசனுடைய பெருமை அப்படி சேர்த்து சொல்லாத, தனியா சொல் என்று பிரிக்கிறார் இல்லையா. அந்த பிரிப்பது தான் பிரிநிலை ஏகாரம்ன்றார். பெருமையை ஏகாரம், பிரிநிலை பிரித்து சொல்றது தான் ஏகாரம்ன்றார். அப்படி வரும்ன்றார். அது இலக்கணத்தில் அப்படி வரும். நமக்கு நம்ம வினையின் வாயிலாக வருமாயா, அது எப்படி அந்த இடம்? இல்லை இல்லை இல்லை, அதாவது முதல் இந்த வினை வருவதற்கு என்ன காரணம், வினை வருவதற்கு விருப்பு வெறுப்பு காரணம். விருப்பு வெறுப்புக்கு எது காரணம் என்றால் ஆணவம் காரணம். அந்த ஆணவம் தான் மூல காரணம். எது மூல காரணம்? வெள்ளம், வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளத்துக்கு எது காரணம்? மழை காரணம். மழைக்கு எது காரணம்? மேகம் காரணம் என்று சொல்றோம் இல்லையா. அதுபோல பிறப்புக்கு வினை காரணம், வினைக்கு ஆணவம் காரணம். அந்த அந்த ஆணவம் தான் அறியாமைன்ற, நம்ம ஆணவத்தை தான் அறியாமை நம்ம சொல்றோம். அதுதான் விருப்பு வெறுப்பு. அப்புறம் ஆமா விருப்பமா, அறியாமை அது ஆணவம், அறியாமை அதனால விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அறியாமை தான் சொன்னார். நாம ஒன்றை அறியாமல் இருப்பது அறியாமைன்ற அப்படி அல்ல. ஒரு பொருளை விரும்புவதும் வெறுப்பதுமே அறியாமைன்றான். அதுவே தப்பு, நீ பண்ற தப்பு அதான்றான். அந்த விருப்பு வெறுப்புதான் வினை வருது இல்லையா, எனவே அது அறியாமை. அதுக்கப்புறம் பிறவி வருது நமக்கு. அப்படிதான். சரி, நன்றி நன்றி. சரி, நாம சைவ சித்தாந்தம் அப்படி சொல்றதுனால நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு, என்னடா அப்படி இருக்கு, அவங்க அப்படி சொல்லிடுறாங்க, ஈஸியா இருக்குதுன்றாங்க. மூல காரணம் சொல்றோம். புண்ணியம் நம்மள வழி நடத்தி சிவபுண்ணியத்துக்கு அழைச்சி சொல்லும் இல்லைங்களா? அதேதான், அப்படிதான். ஆமா ஆமா, முதல்ல நமக்கு புண்ணியம் தான் வருது, முதல்லதான் அடுத்தவனுக்கு தர வேண்டும் என்று பசு புண்ணியம் தான் முதல்ல செய்யறோம். அன்பு என்பதே கூட நமக்கு யாரும் மக்கள் மேல் தானே வருது, உயிர்கள் மேல் தானே வருது, கடவுள் மேல அப்புறம் தானே வருது. அதனால புண்ணியம் வருது, அப்புறம் தான் அதான் பசு புண்ணியம் வருது. அது அப்படி வச்சுக்கணும். புண்ணியம் என்பது அறிந்து செய்கிற புண்ணியம், அறியாத செய்ய புண்ணியம் வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அறிந்து செய்கின்ற பசு புண்ணியம், அப்புறம் அறியாமல் செய்கின்ற பதி புண்ணியம், அப்புறம் அறிந்து செய்கின்ற பதி புண்ணியம், அப்படி அப்படி மாறும். அதுதான் நம்ம பொது சிறப்பு உபாய உண்மைன்னு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி தானே, வளர்ச்சி தானே. அது இப்ப நாம எங்க நிக்கிறோம், இப்ப நாம யோசிக்கலாம், அபுத்தி பூர்வத்தில் நிக்கிறோமா, புத்தி பூர்வத்தில் நிக்கிறோமா, அது பொது புண்ணியத்தை நிக்கிறோமா, சிறப்பு புண்ணியத்தை நிக்கிறோமா என்றால், கோயிலுக்கு போகணும், கட்டாயம் போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போவதற்கே அது புத்தி பூர்வம். திருவாமீர் வந்துட்டு அப்படியே கோயில் போயிட்டு வந்துடும் அப்படின்றாங்க சில பேர் இல்லையா. திருவாமீருக்கு ஒரு வேலையா வந்தேன், அப்படியே கோயில் போயிட்டு வந்துடும், அது அபுத்தி பூர்வம். அது அதுக்காக வரல, அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று. அதனாலதான் சொல்றாங்க, கோயிலுக்கு போகும்போது வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு நேரம் வீட்டுக்கு வரையான் சொல்றாங்க, மற்ற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய தலத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், சிவதலத்துக்கு போய்விட்டு அல்ல சிவதல யாத்திரை செய்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணுன்றாங்க. அங்கேயே வர வர வழியில் எங்க மாமன் இருக்கலாம், இந்த பக்கம் மச்சாங்கிறான்னு பார்த்து வரக்கூடாது. அது நேராக வரணும்னா அதற்காக போய் அதற்காக வரணும். அதுபோல திருவான்மையூர்னா பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வரணும். அடியார்கள் அவங்க குழுமத்துல வந்து அது அது கொஞ்சம் ஹெட்டா இருக்கிறவர் வந்து என் கிளாஸ்மேட் தான், என் கூட காலேஜ்ல படிச்சவர் அவரு. ஓ சரி, கெமிக்கல் இன்ஜினியர் தான் அவரு. பட் எம்பிஏ எல்லாம் பண்ணிட்டு இப்ப பைனான்ஸ் சைட்ல போயிட்டாரு அவரு. அவரு வந்து கூனம்பட்டி ஆதித்தத்துல அவங்க எல்லாம் வந்து தீட்சை வாங்கிட்டு அவங்க நிறைய திருப்பணி எல்லாம் பண்றாங்க ஐயா. அவங்க சில கோவில்களுக்கெல்லாம் சம்டைம்ஸ் 2 மாசம் குரட்டி 3 மாசம் குரட்டி எல்லாம் தலங்களுக்கு எல்லாம் போய் அங்க உழவார பணி எல்லாம் பண்ணுவாங்க. உழவார பணி ஆமா சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய திருத்தொண்டெல்லாம் கூட பண்றாங்க அவங்க. ஓ, ஆனா இருக்கிற திருவான்மையூர் அவரே இருக்கிறது. ஆமா, திருவான்மையூர் கோயில் பக்கத்துலதான் பிளாட்ல இருக்காரு அவரு. அம்மா அப்பாவோட அம்மாவோட இருக்காரு அவரு. அவங்க இதுல இந்த வாழ்க்கையில இல்லறதுலதான் இருக்காரு. பட் வந்து கம்ப்ளீட்டா வந்து சைவம் தான் அவருக்கு உயிரே. அவங்க வந்து அவங்க அந்த அவரு ஆரம்பிக்கும் போது 2-3 பேர் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 100-120 பேர் இருக்காங்க. யாப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, ரொம்ப பெரிய பெரிய ரொம்ப தீவிரமா இருக்காங்க அவங்க சைவத்துல. ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணி வந்து சிவன் தான் முழு ஒரு பொருள். இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ரொம்ப அர்த்த ஜாமத்து வராங்களா அவங்க? இந்த குரூப் வேறவா, அது வேறவா? இவங்க சிலர் அவங்க வருவாங்க, வருவாங்க, அர்த்த ஜாமத்து வருவாங்க. அதான் நான் பாத்துருக்கேன். நம்ம பேசி முடிச்ச உடனே அர்த்த ஜாமத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க. பொதுவா வந்து அவங்க அந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப நியமாவும் பண்ணுவாங்க. விரதத்தோட்டம் இருந்து அந்த சுவாமிய அந்த சுத்தி வர்றது, அந்த பிரதோஷ சுத்துறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமா அவங்க ஃபாலோ பண்றாங்க. காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க.
நிறைய குஜராத்துக்கு வந்து அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலத்துக்கு எல்லாம் ஒரு சில அவங்க வண்டி ஒரு இங்க இருந்து பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. சில ஸ்தலத்துக்கு எல்லாம் அவங்க போனதுக்கு வந்து அந்த குஜராத்திஸ்கே தெரியல இவ்வளவு சில ஸ்தலம் காட்டுக்குள்ள இருக்கான்னு, அதெல்லாம் போய் தரிசனம் பட்டு வந்தாங்க. ரொம்ப தீவிர சைவத்தில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நானே பிரதோஷத்தின் போது பாக்குறது சில கூட்டம் அன்பர்கள் எல்லாம் வருவாங்களே அவங்களை பாக்குறது உண்டு, அவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி.